2019 பாஸ்ட் அவுட்டு, 3 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். சரி, நம்ம கஷ்டப்படுறது கஷ்டப்படுறோம், உருப்படியாக ஒரு 4 மாதம் கஷ்டப்படுவோம், இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் போனேன். படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாலாம் என்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், இல்லை முனிசாமி, நம்ம ஃபேமிலியிலே நான் கஷ்டப்படுற ஒரு ஆள்னா நானாக தான் இருக்கணும், வேறு யாருமே என் பிள்ளைக்கு கஷ்டப்படக்கூடாது, எவ்வளோ நாள்னாலும் படி அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுப்பாங்க. இப்போ ஒரு பட்டம் மேலே பறக்குது அப்படின்னா அது கைடன்ஸ் ஒரு நூல் இல்லாமல் பறக்காது. ஸோ அந்த நூலாக தான் ஒரு வழிகாட்டியாக எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நன்றி. முதல்ல இப்போ நான் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதமான ஒரு மாதிரி ஃபியர் இருக்கும். ஆனால் இப்போலாம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது சரி யாராச்சும் தம்பி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இன்றைக்குமே ஒரு ப்ரௌடாக தான் இருக்குது. அப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வருது, நிறைய எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கவங்களுக்காண்டி ஒன்னேன்னு சொல்கிறேங்க, எல்லாம் கேட்டுக்குவாங்க. இப்போ நம்ம லைஃபுங்கிறது இன்றைக்குமே ஒரு வில்லம்பு எக்ஸாம்பிளை எடுத்துக்குவாங்க. அந்த வில்லம்பானது சற்று பின்வாங்கி தான் அது தன் இலக்கை நோக்கி அடையும். ஸோ அதே தான் நீங்கள் நிறைய தோல்விகளை தழுவினாலும் அந்த வில்லம்பு போல பின்வாங்கி தன் இலக்கை அடையணும்.